ரீப்ரொடக்ஷன் டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். சோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? இனப்பெருக்கம். அதுவும் ஒரு காரணி உயிருள்ளவைகளுக்கானது அப்படின்னு சொல்றாங்க. இன் மல்டி செல்லார் ஆர்கனிசம், ரீப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராஜெனி ப்ரொசஸிங் ஃபீச்சர் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். இப்போ பெரிய உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப யானையோ குதிரையோ இல்ல மனிதர்களையோ எடுத்துட்டோம்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க சந்ததியை உருவாக்குறாங்க. அந்த சந்ததிகள் அவங்களோட உருவ அமைப்புல 100% இருப்பது இல்லை. குளோன்ஸ் கிடையாது. நாம எல்லாம் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ ஐடென்டிக்கலா நம்ம இருக்கிறது கிடையாது, இல்லையா? மேபி ஒரு சில கேரக்டர் நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். அப்பா மாதிரி உயரமா இருக்கலாம், அம்மா மாதிரி முடி சுருட்ட சுட்டையா இருக்கலாம். சோ சில கேரக்டர்ஸ் வந்திருக்கும், அப்படியே நம்ம வந்து குளோன்னு சொல்ல முடியாது, இல்லையா? அதுதான் இந்த ரெண்டு லைன்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்வேரியபிளி அண்ட் இம்ப்ளிசிட்லி வி ரெஃபர் டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதைதான் நம்ம என்ன சொல்றோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்கனிசம் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்சுவல் மீன்ஸ் ஆல்சோ. உயிரினங்கள் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடிலையும் இனப்பெருக்கம் செய்கின்றன. உதாரணத்துக்கு ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி பை மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். இப்ப பூஞ்சைகள் எப்படி ஏசெக்சுவல் மெத்தட்ல வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது கேள்வியா வரும்போது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் பதில். In lower organisms like yeast and hydra, we observe budding. Yeastலியும் ஹைட்ராலையும் என்ன இருக்கு, பட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு, இல்லையா? பட்டிங்ன்றது நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஒரு கார்னர்ல அக்யூமுலேட் ஆகும், அதுக்கப்புறமா அதோட நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அது நியூட்ரியன்ட்டுக்கு பாதி போய் அந்த செல் தனியா பிரிய ஆரம்பிச்சதுன்னா இட் வில் லீட் அ இண்டிவிஜுவல் லைஃப். அதான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட்ன்றது ஒரு யூனிசெல்லா ஃபங்கை, ஹைட்ரான்றது உங்களுக்கு தெரியும் நிடேரியன்ஸ்ல வரக்கூடியது, இல்லையா? இன் பிளனேரியா பிளாட்ஃபார்ம் தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா என்ன, மீள் உருவாக்கம். ஒரு பிளனேரியாவை எடுத்து நீங்க 4 துண்டுகளா ஆக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு துண்டுல இருந்தும் ஒரு பிளனேரியா உருவாக்கப்படும், அதுதான் மீள் உருவாக்கம். அது பிளனேரியால ரொம்ப ரிமார்க்கபிளா இருக்கும். நீங்க இந்த கதை கேட்டிருந்தீங்கன்னா, ராமாயணத்துல கடைசியில வந்து ராவணனை வந்து ஒரு வில்லுல அடிக்கும் போது அவனோட ஒரு ஒரு ரத்த துணியில இருந்தும் ஒரு ராவணன் வந்தான் அப்படின்றது கதை, இல்லையா? அந்த மாதிரி வந்து இங்கேயுமே அந்த மீள் உருவாக்கம் இருந்திருக்கு. பாருங்க, பிளனேரியால ரிமார்க்கபிளி யூ கேன் ஃபைண்ட் ரீஜெனரேஷன். நீங்க 100 துண்டா வெட்டினீங்களானோ 100 துண்டும் திரும்பி வரும். அதுதான் அங்க வந்து ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு பிளனேரியால, சரியா குழந்தைகளே? ஃபிராக்மெண்டட் ஆர்கனிசம் ரீஜெனரேட்ஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி அண்ட் பிகம்ஸ் அ நியூ ஆர்கனிசம். சோ இது நம்ம மீள் உருவாக்கத்தை பத்தி படிச்சிட்டோம். த ஃபங்கை த ஃபிலமெண்டஸ் ஆல்கே, சில ஆர்கனிசம்ல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் மட்டும் மீள் உருவாக்கம் செய்யப்படும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வள்ளியோட வால், நம்மளோட நகங்கள், இல்லையா? த ஃபங்கை த ஃபிலமெண்டஸ் ஆல்கே த புரோட்டோனிமா ஆஃப் மோசஸ். இந்த லைன் அப்படியே எடுத்து போட்டு கேள்வியில வருவோம். ஃபங்கை ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மோசஸ் எப்படி ஃபிராக்மெண்டேஷன். ஃபிராக்மெண்டேஷன்னா துண்டாக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது அந்த துண்டு உடஞ்சி வேற இதுவாயிடுதுன்னா அந்த துண்டுலேருந்து திரும்பியும் ஒரு புதிய உயிரினம் உருவாகிறது தான் நம்ம ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிராக்மெண்டேஷன் எந்தெந்த உயிரினத்துக்கு இருக்கு அப்படின்னா, பூஞ்சைகள், ஆல்காக்கள், அது தவிர புரோட்டோனிமா மோசஸ் மோசஸ் வந்து பிரையோஃபைட்ஸ்ல வரக்கூடியது. இந்த 3 உயிரினங்களை இங்க கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில, அதை நம்ம படிச்சுக்கணும், இல்லையா? When it comes to unicellular organism like bacteria, unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth. Synonymous னா இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. அதாவது வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு ஒற்றை செல்லலால் ஆன அமீபாவா இருக்கலாம், இல்ல பாக்டீரியாவா இருக்கலாம். ஒரு பாக்டீரியா இரண்டு ஆகும்போது அது இனப்பெருக்கமும் அடக்குது, வளர்ச்சியும் அடையுது, இல்லையா? அதுதான் இந்த லைன்ல நமக்கு சொல்றாங்க. தட் இஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ்.
We have already defined growth as equivalent to increase in cell number or mass. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வளர்ச்சி என்பது நம்பரிலோ அல்லது எடையிலோ செல்களின் எண்ணிக்கை அல்லது எடை அதிகரிப்பு அப்படின்றது. Hence, we notice that in single-celled organism, we are not very clear about usage of these two terms, growth and reproduction. So, இதை வந்து நம்ம கிளியர் கட்டா இதுதான் அப்படின்னு யூனிசெல்லார் ஆர்கனிசம்ல சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுது அப்படின்றதுனால. ஃபர்தர், தெர் ஆர் மெனி ஆர்கனிசம் விச் டு நாட் ரீப்ரொடியூஸ். சில உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யாமலும் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ மியூல், மியூல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், குதிரையையும் கழுதையும் இனப்பெருக்கம் செய்ய வைத்து வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் மியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிரைல் ஒர்க்கர் பி, ஸ்டிரைல் ஒர்க்கர் பீன்றது இந்த அனிபி ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். குயின் பி இனப்பெருக்கம் செய்யும், ட்ரான் எனக்கூடிய மேலும் வந்து இனப்பெருக்கம் செய்யும். இந்த ஒர்க்கர் பி எண்ணிக்கையில் அதிகமா இருக்கும், ஆனா அவங்க இனப்பெருக்கம் செய்வது இல்லை. இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், இவங்கெல்லாம் இனப்பெருக்கம் செய்யறதில்லை. அப்போ ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கெனாட் பி அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அப்போ எல்லா உயிரினமும் இனப்பெருக்கம் செய்யாம இருக்கும்போது ஈக்குவலா நம்ம அதை வந்து ஒரு காரணியா உயிருள்ள ஆர்கனிசம்க்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோம். அஃப்கோர்ஸ் நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரிப்ளிகேட்டிங் பை இட் செல்ஃப். உயிரில்லாத ஆர்கனிசம் வந்து தன்னைத்தானே உருவாக்கம் பண்ணிக்கொள்ள முடியாது கண்டிப்பா இல்லையா. ஆனாலும் நம்ம இதை வந்து ஒரு காரணியா எடுத்துக்கல. இந்த லைனுக்கான அர்த்தத்தை நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு செங்கல் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த செங்கலை நான் உடைச்சேன்னா அது ரெண்டு துண்டு ஆகுது. இப்ப பாக்டீரியா எப்படி பைனரி ஃபிஷன்ல இரண்டு ஆகுதோ அதே மாதிரி இல்லையா. ஆனா செங்கல் தன்னைத்தானே உடைச்சு கொள்ளுமா? கிடையாது. சோ நான் நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரிப்ளிகேட்டிங் பை இட் செல்ஃப். அதை அதுவே மீளுருவாக்கம் பண்ணிக்கொள்ளாது சரியா, நாம தான் பண்ணி வைக்கிறோம். அப்போ சில உயிரினங்கள் வந்து அவங்களால இனப்பெருக்கம் செய்ய முடியறதில்லை. அதனால இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பேராகிராஃப். நன்றி குழந்தைகளே.